ஆழ்குழாய் கிணறுகளில் சிக்கும் குழந்தைகள் விரைந்து மீட்க நவீன உபகரணங்களை முக்கிய தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்ரீதர் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழும் குழந்தைகளை மீட்க நவீன கருவியை வடிவமைத்துள்ளார். இந்த கருவி செயல்படும் விதம், கருவியின் பயன்பாட்டை பரவலாக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் குறித்து விவரிக்கிறார் பேராசிரியர் ஸ்ரீதர். ஆழ்துளை கிணற்றில் சிக்கும் குழந்தையை மீட்கும் கருவியை நீண்ட குழாயின் முனையில் இடுக்கியிருப்பது போன்று வடிவமைத்துள்ளார் பேராசிரியர் ஸ்ரீதர். குழந்தையின் இயக்கத்தை அறிய அகச்சிவப்பு கதிரில் இயங்கும் கேமரா, ஆழ்துளை கிணற்றுக்குள் வெப்பநிலையை அறியும் கருவி ஆகியவை இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன. செடிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இருட்டில் வேலை செய்கிற மாதிரி கேமரா வேணும். அதுக்கு ஃபார் தட் இன்ஃப்ராரெட் கேமரா அப்படிங்கிற டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து டெம்பரேச்சர் அனலைசிஸ்ன்னு ஒன்று ஒரு சின்ன சிஸ்டம் சிப்னு போட்டிருக்கு. அது என்ன பண்ணணும், உள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வெளியே டிஸ்பிளேல லேப்டாப்பில் காமிச்சிட்ருக்கோம். சைமல்டேனியஸில் நம்ம வந்து இப்போது லேப்டாப் மூலிமா பார்த்து தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அதோட லெக்ஸ் முன்னாடி மாட்டிருக்கிற லெக்ஸ் வந்து ஒரு 16 லெக்ஸ் வச்சுருக்கேன். அந்த 16 லெக்ஸ் என்ன அப்படின்னா குழந்தையோட பொசிஷனை வச்சுட்டு நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்காக அந்த 16 லெக்ஸ். ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழும் குழந்தையை இந்த நவீன கருவியின் மூலம் கணினி உதவியுடன் மீட்பது எவ்வாறு என்று செயல்முறை விளக்கம் அளிக்கிறார் ஸ்ரீதர். அந்த 16 லெக் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம அந்த இன்ஃப்ராரெட் கேமரா உள்ளே அனுப்பிச்சு குழந்தையோட பொசிஷனை பார்த்துருவோம். பொசிஷனை பார்த்த பிற்பாடு இந்த குழந்தையோட என்ன டிவைஸ் என்ன லெக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வருவோம். அந்த லெக் வந்து இப்போ கை மட்டும் மேலே இருக்குது அப்படின்னா இப்போ வெர்டிக்கலில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை கை மட்டும் எதுவுமே தெரியல, வெறும் ஒரு தலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஹரிசான்டல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹரிசான்டல் சிஸ்டம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெக்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி வெளியே எடுப்போம். குழந்தையின் உயிர் முக்கியம் என்பதால் கருவியை எளிதில் இடமாற்றும் வகையிலும் அனைவரும் இயக்கும் வகையிலும் எளிமையாக வடிவமைத்திருப்பதாக கூறுகிறார் பேராசிரியர் ஸ்ரீதர். ஸோ காம்ப்ளிகேஷனை குறைக்கிறதுக்காக அது கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ 2013 இந்த கம்ப்ளீட் சிஸ்டமோட வெயிட், தட் இஸ் ஹெட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவில் கொண்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் எல்லாமே குறைச்சாச்சு. அதுவும் இல்லாமல் சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம்னா இது ஒரு லேமேன் கூட யூஸ் பண்ணோம். இப்போ நானே இந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும் இந்த கருவி மட்டும் வேறு யாராவது மூலமா ஃபோனில் சொன்னாலே வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபீசிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கரூர் மற்றும் திருவண்ணாமலை சம்பவங்கள் தொடர்பாக தங்களுக்கு தகவல் கிடைக்க காலதாமதமாகிவிட்டதால் குழந்தைகளை உயிருடன் மீட்க முடியாமல் போய்விட்டதாக வருத்தம் தெரிவிக்கிறார் ஸ்ரீதர். தமிழ்நாடு தீயணைப்புத் துறையிடம் கடந்த 2010 இக்கருவி குறித்து அவர் செயல்முறை விளக்கம் அளித்திருக்கிறார். மாவட்ட தலைநகரங்களில் இருக்கும் தீயணைப்பு நிலையங்களில் இக்கருவியை வைத்திருந்தால் தகவல் அறிந்ததும் விரைந்து சென்று ஆழ்துளை கிணற்றிற்குள் சிக்கிய குழந்தைகளை உயிருடன் மீட்கலாம் என்று உறுதிபட கூறுகிறார் பேராசிரியர் ஸ்ரீதர். ஆழ்துளை கிணறுகளில் சிக்கி குழந்தைகள் இருப்பது குறித்த விரிவான செய்திகளை இன்றைய பெருஞ்செய்தியாக பார்த்தோம். ஆழ்துளை மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசுடன் சேர்ந்து மக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். நாளை வேறு ஒரு முக்கிய பிரச்சனையோடு உங்களை பெருஞ்செய்தியில் சந்திப்போம். அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். We'll be right back.